சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்க வீட்டுல எப்படி விநாயகர் சதுர்த்தி பூஜை முறையை கடைபிடிச்சோம் அப்படிங்கறத உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும், உங்களுக்கு ஹோப்ஃபுல்லாவும் இருக்கும் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்கு போலாம். விநாயகர் சதுர்த்தினாவே கொழுக்கட்டை தாங்க ரொம்பவே ஸ்பெஷல். அதை எப்படி செய்ய போறேன்னு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, ஸ்டவ் லோ ஃப்ளேம் இருக்கட்டும். ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் திருகின தேங்காவும் நான் சேர்த்துக்க போறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை ஆகும்னா இல்லை, மிதமான இதில் வறுத்தா போதும். நீங்கள் நெய் இல்லாமல் கூட வறுத்துக்கலாம். இது கூடவே 1 கப் தேங்காய்க்கு 1 கப் பொடிச்ச வெள்ளை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு போகிறோம். இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் நான் சேர்த்திருக்கேன். இதை தான் சரியான பதவுங்க. இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு எப்படி செய்யுதுன்னு அடுத்தது பார்க்கலாங்க. 1 கப் வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இது ரெடிமேடாக கூட கடையில் கிடைக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் மாவுக்கு 1/4 வந்து தண்ணி வந்து சுடுதண்ணி எடுத்திருக்கேங்க. அதையும் நான் இது கூட கலந்துக்க போகிறேன். இதை நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்குங்கிறனால நான் இந்த மாதிரி பசஞ்சு எடுத்திருக்கேன். பூரி மாவு பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது கையில் எப்படி நம்ம பதஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். நான் சும்மா பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம எந்த ஷேப் எடுத்தாலும் அந்த ஷேப்புக்கு வர மாதிரி இந்த மாவு ரெடி பண்ணிக்கணும். இது கூடவே கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சேர்த்துனீங்கன்னா இன்னும் மாவு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இது ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ வாங்க என்னென்ன அச்சு இருக்குன்னு பார்க்கலாம். 1 கப்பில் ஆயில் எடுத்திருக்கேன். 3 விதமான நான் அச்சு வச்சுருக்கேங்க. அதில் 1 விதமான அச்சில் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். மீதி வந்து நம்ம கையிலேயே அச்சு இல்லைன்னா எப்படி செய்கிறேன்னு உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அச்சு எடுத்துக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிறேன். நீங்கள் ஆயில் விருப்பப்பட்ட ஆயில் கூட தடவலாம், நெய் கூட தடவிக்கலாம். கொஞ்சம் நான் தாராளமாகவே தடவிருக்கேன், அப்போ தான் ஈஸியாக வெளியில் வரும் நமக்கு எடுக்கும்போது. இப்போ கொஞ்சமாக மாவு உருட்டிக்கலாம். இந்த அச்சுக்கு தகுந்தப்போ அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விட போகிறோம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், அதுமாதிரி வேகிறதுக்கும் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் தின்னாவே நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா உள்ளே வந்து அழுத்தி அழுத்தி நான் வெளியில் எடுக்கிற மாவை. இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு சைடு ரெடி பண்ணதை உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது ஃபுல்லாகவே இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சுங்க. இது ஒரு சைடு. அடுத்த சைடு இதே மாதிரி பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பூரணத்தை உள்ளே ரவுண்ட் பண்ணி நம்ம உள்ளே வச்சுக்க போகிறோங்க. சின்னதாக உருட்டி வச்சுருங்க. இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவு எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அழுத்தியே ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்துடும். நமக்கு கொஞ்சம் தின்னாக கிடைக்கும் போது ஈஸியாக மாவு வேகவும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆயில் நான் தாராளமாக தடவுறதுனால ஈஸியாக எனக்கு வந்துருச்சு. இப்போ இது ஒரு பூ மாதிரி ஒரு ஷேஃபுங்க. இதில் நான் 2 பண்ணியிருக்கேன். இந்த அச்சு இல்லாதவங்க எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி மாவை வந்து தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அச்சு வச்சு தான் பயன்படுத்தணும்னு இல்லை, நம்மளாவே ஓனாகவே ரெடி பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணலாங்க. இந்த மாதிரி பூரணத்தை உருட்டி நடுவில் வச்சுட போகிறேன். இப்போ இந்த மாவை ஒன்றுக்குள்ள ஒன்று நான் சேர்க்க போகிறேங்க. இந்த மாதிரி ஹாஃபாக வச்சு நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ இதெல்லாமே ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அதனால் ஒட்டுற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஷேப் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்மக்கிட்ட ஸ்போக் ஸ்பூன் எப்பயுமே இருக்கும் இல்லையா, அந்த ஸ்போக் ஸ்பூனை தான் நம்ம வச்சுக்க போகிறோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்போது நமக்கு ஒரு நியூ டிசைன் கிடைக்கும். இது ரொம்ப எளிமையான முறையில் அச்சு இல்லாமல் நம்மளே செய்ய முடியுங்க. ஸோ இந்த கார்னர் பிளேஸில் எல்லாத்துலேயும் நான் வந்து இந்த அச்சு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்போக் ஸ்பூன் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோங்க. இந்த டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாகவும் இருக்கும், நம்மளால ஈஸியாகவும் செய்ய முடியும். இந்த மாதிரி இதில் நான் 2 பண்ணியிருக்கேங்க. அடுத்ததாக இதே மாதிரி அச்சு இல்லாமையே சென்டரில் இருக்கிறது பாருங்கள், கையிலேயே ரொட்டேட் பண்ணி பண்ணியிருக்கேன். இதெல்லாமே இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாங்க. 10 நிமிஷத்தில் ஈஸியாக வெந்துடும். படையலுக்கு உண்டான நெய்வேத்தியம் 4 விதமான கொழுக்கட்டை செஞ்சுருக்கேங்க. அதில் உங்களுக்கு கொஞ்சம் தான் பகிர்ந்துக்க முடிஞ்சது உங்கள் கூட. ஒன்று வந்து கார கொழுக்கட்டைங்க, அடுத்தது எள்ளு போட்டு கொழுக்கட்டை, அடுத்தது இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேங்க. பூரணமும் மாவும் சேர்த்து அது ஒரு கொழுக்கட்டையாக நான் பிடிச்சிருக்கேன். இது கூடவே சுண்டலும் நான் வச்சுருக்கேங்க. இது மட்டும் இல்லைங்க, விநாயகருக்கு ரொம்பவே சிறப்பம்சமானது 21 இலைகள், 21 காய் கனிகள், 21 பூக்கள். இந்த லாக்டவுன் டைமில் இதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமாக தான் இருந்தது. கடந்த வருஷம் நான் இதெல்லாமே கிடச்சி எனக்கு சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருந்தேங்க. இந்த வருஷம் எனக்கு கிடச்சது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் இதை வச்சு நான் எப்படி வழிபட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி எனக்கு என்ன உணர்த்தியது அப்படின்னா, இருக்கிறத கொண்டு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத இந்த விநாயகர் சதுர்த்தி எனக்கு உணர்த்தியது. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதே போல் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேங்க. கடந்த வருடம் நான் வந்து விநாயகர் சதுர்த்தி எப்படி வழிபட்டேன் அப்படிங்கிறத ஃபோட்டோ ஸ்னாப் மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இதை தான் கடந்த வருடம் நான் வந்து செலிப்ரேட் பண்ண முறைங்க. இது கூட எனக்கு பழங்கள் நிறைய கிடைச்சதுங்க, காய்கனிகளும் அதிகமாக கிடைச்சது. இந்த வருஷம் அப்படி இல்லைனாலும் நான் சிறப்பாக வழிபட்டேங்கிறத உங்கள் கூட சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.